புரட்சியின் காலம். புரட்சியின் காலம் என்பது தோராயமாக 1774 முதல் 1849 வரை ஆகும். இதில் உலகில் பல பகுதிகளில் பல முக்கிய புரட்சிகள் நிகழ்ந்தன. அரசாங்கம் முடியாட்சிகளிடமிருந்து அரசியல் அமைப்பிற்கு உட்பட்ட மக்கள் ஆட்சியாக மாற்றம் பெற்றதை இந்த காலகட்டம் குறிப்பிடுகிறது. இந்த புரட்சியின் காலகட்டத்தில் அமெரிக்க புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, 1798 ஆண்டு ஐரிஷ் கிளர்ச்சி, ஹெய்த்திய புரட்சி, லத்தீன் அமெரிக்காவின் அடிமைகளின் கழகம், முதல் இத்தாலிய போர் 1848, சிசிலியன் புரட்சி மற்றும் 1848 இத்தாலிய புரட்சி, ஸ்பானிய மற்றும் போர்ச்சுக்கல் குடியேற்றங்கள் மற்றும் பல ஆசிய ஆப்பிரிக்க பிரதேசங்களின் சுதந்திர இயக்கங்கள் தோன்றலாயின. அமெரிக்க புரட்சி. அமெரிக்காவிற்கு புதிய கடல் பாதைகளை கண்டுபிடித்த முன்னோடிகள் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் ஸ்பெயின் நாட்டினர் ஆவர். பின்னர் டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் மற்றும் ஜெர்மானியர்கள் இணைந்தனர். இறுதியாக கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட 13 காலனிகள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. இந்த காலனிகள் தங்கள் மூலப்பொருட்களை அனுப்பவும் உற்பத்தி செய்த பொருட்களை வாங்கும் சந்தையாகவும் மாற்றப்பட்டன. பல வரிகளை விதித்த ஆங்கிலேயர்கள் பல சட்டங்களையும் நிறைவேற்றினர். வெள்ளப்பாக்கு சட்டம் 1764, தொப்பிச் சட்டம், இரும்பு சட்டம், டவுன்ஷன் சட்டம் மற்றும் முத்திரை சட்டம் ஆகியன மிக முக்கியமானவைகள் ஆகும். இதன் விளைவாக எதிர்ப்பும் புறக்கணிப்பும் போராட்டமும் எழுந்தது. பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி இல்லை என்ற கோஷம் எங்கும் எதிரொலித்தது. 1770 பாஸ்டன் படுகொலை நடந்தது, பலர் இறந்தனர். தேயிலை சட்டத்திற்கு எதிராக 1773 ஆண்டு பாஸ்டன் தேநீர் விருந்து நடந்தது. புரட்சியாளர்கள் தேயிலையை கப்பல்களில் இருந்து எடுத்து அதை துறைமுகத்தில் உள்ள பாறை பகுதியில் போட்டு அழித்தனர். காலனியவாதிகளின் படைத்தலைவரானார் ஜார்ஜ் வாஷிங்டன். இவரே பின்னர் அமெரிக்க குடியரசின் முதல் அதிபரானார். தாமஸ் ஜெபர்சன் நோன்பு மற்றும் பிரார்த்தனைக்கு அழைப்பு விடுத்தார். சுதந்திர போர் வெடித்தது. இறுதியில் அமெரிக்க சுதந்திர பிரகடனம் 1776 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி நிறைவேற்றப்பட்டது. பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமூகத்தையும் பாதித்தது. அதன் லட்சியங்கள் உலகம் முழுவதும் மக்களாட்சி இயக்கத்தை தூண்டியது. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்ற கோஷம் எங்கும் எதிரொலித்தது. இதற்கான காரணங்கள் நிதி நெருக்கடி, மன்னராட்சியின் ஊழல், போர் மற்றும் மோசமான அறுவடை போன்ற பிற காரணிகள் இந்த நெருக்கடிக்கு வழிவகுத்தது. மக்கள் வறுமையில் பசியோடு வாடும்போது முடியாட்சி மன்னர்கள் கண்டுகொள்ளாமல் சொகுசு வாழ்க்கையை மேற்கொண்டனர். அமெரிக்க புரட்சியின் செல்வாக்கு மாண்டேஸ்கியூ, வால்டர், ரூசோ போன்ற பிரெஞ்சு தத்துவவாதிகளின் புரட்சி கருத்துக்கள் சமூகம் முழுவதும் பரவி மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. சமூக ஏற்றத்தாழ்வுகள். இங்கு 3 சமூக குழுக்கள் காணப்பட்டன. குருக்கள், பிரபுக்கள் மற்றும் விவசாயிகள். மத குருக்களும் பிரபுக்களும் பல சலுகைகளை அனுபவித்தனர். குறிப்பாக இவர்கள் வரி விலக்கு பெற்றிருந்தனர். இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் வெறுப்பை சம்பாதித்தனர். புரட்சியாளர்கள் டென்னிஸ் மைதானத்தில் கூடி தங்களின் பிரச்சனை தீர்க்கப்படும் வரை கலைந்து போவதில்லை என்று உறுதிமொழி எடுத்தனர். 1789 ஆண்டு ஜூலை 14 அவர்கள் பாஸ்டில் சிறையில் புகுந்து கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்தனர். பின்பு பயங்கரவாதத்தின் ஆட்சி உருவானது. டான்டன், ரோபஸ்பியர் போன்றோரின் பயங்கரவாத ஆட்சியில் மேரி அண்டோனைட் உட்பட பல அரச உறுப்பினர்கள் சிறைச்சேதம் செய்யப்பட்டனர். இறுதியில் நெப்போலியன் போனபார்ட்டின் எழுச்சி புரட்சிக்கு முடிவு கட்டியது.